எல்லாருக்கும் வணக்கம். மோகன் இப்போ இந்த லைவ் வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக ஆயுத பூஜை அன்றைக்கி ருத்ரதாண்டவம் படத்தோட டைட்டில் லுக் வெளியிட்டிருந்தோம். அதில் எந்த விதமான ஒரு யூஸ்வலாக போஸ்டரில் இருக்க எந்த அம்சமும் வைக்கலை. ஒரு ஹீரோட ஃபேஸோ ஹீரோ ஹீரோயின் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் வெறும் டைட்டில் மட்டும் வெளியிட்டோம், ருத்ர தாண்டவம். ஆனால் அதில் அந்த கதைக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் புரிதலுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுப்பீங்களோ அப்படி புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். நல்லா ரிசீவ் பண்ணிங்க, ரொம்ப பெரிய ஒரு ரீச், நிறைய பேர் பகிர்ந்துருந்தீங்க, நிறைய மெசேஜஸ் நிறைய கால்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பேசினேன், ஆனால் எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண முடியல, அது மெசஞ்சர் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் சொல்ல முடியல நன்றி அப்படின்றதால தான் இந்த லைவில் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஆயுத பூஜை அன்னிலேருந்து கொஞ்சம் நிறைய ட்ராவல்ஸ், அதே விழா, தம்பியோட கல்யாணம், அதுன்னு ரொம்ப ட்ராவல் அதிகமாக இருந்ததால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அண்ட் ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு மெசேஜஸ் கால்ஸ். ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சி, சந்தோஷம். மறுபடியும் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ருத்ர தாண்டவம் எந்த மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் யார் பேசுவாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த பேச போகிற ஒரு படம் தான் ருத்ர தாண்டவம். அப்படி ஒரு விஷயம்தான் திரௌபதியிலையும் பேசியிருந்தேன். திரௌபதி மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு விஷயம். திரௌபதி வந்து நிறைய பேர் டெக்னிக்கலாக மேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் சார், அது வீக்கந்தது, அது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கதை விறுவிறுப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் பர்சனலாகவே எனக்கு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான், அது வந்து அந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரொடியூசராக அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுக்க போகிற ஒரு படம் தான். அதனால் இதில் அந்த மேக்கிங் பிரச்சனையும் அந்த தரமும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு சினிமாவாக இருக்கும். ஒரு ஒரு எதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட தியேட்டர் உள்ள வரீங்களோ உங்களை கண்டிப்பாக அது என்டர்டெயின் பண்ணும். நிறைய பேர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் இந்த லைவ்லேயே பதில் சொல்லிடுறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட செலெக்ஷன் முடிச்சிட்டேன். நான் கேட்டிருந்தேன் மெயில் அனுப்ப சொல்லி, கிட்டத்தட்ட 850 மெயில் வந்துருந்தது. அதிலேருந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்க நாளையிலேருந்து என் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க. மற்ற விஷயங்கள் பாட்டு சம்மந்தமாக, லிரிக் சம்மந்தமாக, பாடகர் சம்மந்தமாக, நடிப்பு சம்மந்தமாக, இது எல்லாமே வந்து நான் நவம்பர் மாதம் இறுதியில் மற்றவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு சந்திப்பேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டினோட இதே ஃபேஸ்புக்கிலே வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள்லாம் பொறுமை காக்கணும். கொஞ்சம் இப்போ டிஸ்கஷன், ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, அந்த ஃபைனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் இருக்கிறதால ஏன்னா இதுக்கப்புறம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், இன்றைக்காவது ஒரு நாள் மொத்தமாக பார்ப்பேன். அண்டு மறுபடியும் ருத்ர தாண்டவத்தை இவ்வளோ பெருசாக வரவேற்று எனக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களோட பிரச்சனையை பேச போகிற ஒரு படமாக இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் படத்தில் இருக்கும். ரொம்ப தைரியமாக தான் எழுதுகிறேன் இந்த ஸ்கிரிப்டும். ஸோ எப்பவும் போல் எது பண்ணாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க. கடைசியில் நீங்களும் இந்த படம் பார்த்துட்டு பாசிட்டிவாக பேசுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட். லவ் யூ ஆல். பாய்.